நம்ம இன்னைக்கு சமைக்க போறது வாழைப்பூ பிரியாணி. தேவையான பொருளை பார்த்தரலாம். மீடியம் சைஸ் வாழைப்பூ 2, 4 கப் அரிசி, 4 கப் அரிசி, 6 தக்காளி பழம், 3 பெரிய வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் நான் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆயில், நெய், அதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. புதினா, மல்லி, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 4, எலுமிச்சை பழம் 1, 1 கப் தயிர். தண்ணியில போட்டுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கருப்பாயிடும், கலரே மாறிடும், டேஸ்ட்டும் போயிடும். அதனால நம்ம வேகிற வரைக்கும் தண்ணியில போட்டு வந்துட்டு அள்ளிட்டு இது மாதிரி போட்டுக்கலாம். தண்ணியில போட்டு விட்டுனா இது போல கலர் மாறாம ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பொன்னி அரிசி தான் நான் பயன்படுத்திருக்கேன். இதை 7 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். 7லேருந்து 8 பேருக்கு போதுமானதாக இருக்கும். இது பொன்னி அரிசிங்கிறதுனால 4 டம்ளருக்கு 10 டம்ளர் நான் தண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சமைக்க போறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரியாணிக்கு தண்ணி எப்படி வைப்பீங்களோ அது போல சேர்த்துக்கலாம். வந்து நம்ம எலுமிச்சம்பழம் சாறை ஊற்றிடலாம். பெரும்பாலும் காய்கறியை சாப்பிடாது, வாழைப்பூ சொல்லி வச்ச மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்குமே பிடிக்காது.
இது போல ஒரு பிரியாணியா செஞ்சு கொடுக்கும் போது எல்லா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்க வீட்டு குட்டீஸ்களுக்கு கண்டிப்பா இதை செஞ்சு கொடுங்க. இப்ப நம்ம தம் போட்டுடலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இது போல வச்சு சாப்பிட்டு பாருங்க பிரியாணி.